தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் வந்து இப்போ லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் நிறைய வந்துட்டுருக்கு. இப்போ சாம்சங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டி, அதாவது எம் சீரீஸ், ஏ சீரீஸ்னு சொல்லி நிறைய வெரைட்டியில் நிறைய வகைகளில் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஒன்றிலும் புது புது அப்டேட்டை கொண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்கிற, அதாவது ஆண்ட்ராய்டு இயங்கு தளம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஓஎஸ் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனது லேட்டஸ்ட்டாக எல்லார் மொபைலும் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9.5 அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி லேட்டஸ்ட்டு. இந்த 9.5 இப்போ வர மொபைல் எல்லாமே 9.5 ஆண்ட்ராய்டு 9.5 வருது, இல்லைனா 8.1 ஓரியோ வருது. ஸோ 8.1 ஓரியோ இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு 9.5 இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே இப்போ லேட்டஸ்ட்டாக தான் நமக்கு கரண்ட்டில் இருக்கிற மொபைலில். இப்போ என்னென்னா, ஒரு புது அப்டேட்டாக வந்து கூகுள் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்டு கியூ அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்ட்ராய்டு கியூ அப்டேட்ன்றது இதுக்கு அடுத்த வெர்ஷன், அதாவது ஆண்ட்ராய்டு 9.5 அடுத்த வெர்ஷன். இது எப்போ வரப்போகுது, யாராருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஆண்ட்ராய்டு யூஸர் எல்லாருக்குமே இது கம்பல்சரி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதில் எப்போ கிடைக்கும், உடனே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனேலாம் கிடைக்காது. இப்போ தான் அவங்க ஸ்லோவாக வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே ஒரு பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீட்டா வெர்ஷனில் ஃபஸ்ட்டு அதை கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே ஆனதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு பீட்டா வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. பீட்டா யூஸர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு அது கிடைக்கும். அவங்க யூஸ் பண்ணி பார்த்து அதனுடைய சக்ஸஸ் வந்ததுக்கப்புறமா, இந்த வருடம் அதாவது 2019 இறுதியில் வந்து எல்லாருக்குமே இந்த அப்டேட் ஆனது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்டில் நிறைய விஷயங்கள் அவங்க இன்க்ளூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சேஃப்டி ஆஸ்பெக்டில் நம்ம ப்ரைவேசியை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து இந்த ஆண்ட்ராய்டு கியூவில் வந்து வரப்போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது இப்போதைக்கு அவங்க ஒரு ரூமர் மாதிரியும் ஒரு லீக்ஸ் மாதிரியும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் அவனுடைய இமேஜ்லாம் வெளியே விட்டுருக்காங்க இப்போதைக்கு. இது எல்லாம் கூடிய விரைவில் அந்த டெஸ்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே அது கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் என்ன விஷயங்கள், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நானும் ஒரு வீடியோ செஞ்சு உங்களுக்கு போடுறேன். நீங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லி அதை கேளுங்க, வந்துடுச்சா இல்லையான்னு சொல்லி நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். நிச்சயமாக கூகுள் நிறுவனம் கொடுக்குற ஒரு ஒரு விஷயங்களுமே மக்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் மட்டும் தான் அவங்க கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் இந்த ஆண்ட்ராய்டு கியூன்ற இந்த வெர்ஷன் கூட, அதாவது இந்த அப்டேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நம்பலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.